ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு பேர் வந்து கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பைக் ஒரு பைக்கில் வந்து பிள்ளைன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் மூணு மொத்தம் நாலு பேர் ஆச்சு. நம்ம இப்போ நாலு பேர் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ திண்டுக்கல் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ஸோ புல்லாவளி ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த பிளான் வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த ரூட் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ்லேயும் வாட்டர் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். தண்ணி போயிட்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த லடாக் ஃப்ளாக் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மொபைல் ஹோல்டர் மட்டும் தடுக்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அந்த இது ஃப்ளாக் இன்னும் நல்லா பறக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். செம்ம அருமையாக இருக்குங்க. அது என்ன மரம்னு சொல்லி தெரியல, பட் சூப்பராக இருக்குது இந்த மரம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா பெருசு பெருசாக வேற இருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்காடு பிரிவில் வந்து லெஃப்ட் கட்டாகி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இந்த ரோட் பார்த்திங்க அப்படின்னா யாருமே அவ்வளோக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அந்த ரோட்டில். ஸோ நம்ம இங்கேருந்து டேரெக்டாக வந்து புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகிறோம். புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஓரளவு டீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். தென் அப்படியே நம்ம கூட புதுசாக ரைடர் வந்திருக்காங்களா அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து இன்ட்ரோ பண்ணுறேன் புல்லாவளியில் போயிட்டு. ஸோ செம க்ளோஸ் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ அதான் அந்த பைக்கிங் கம்யூனிட்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து டக்கு டக்குன்னு வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம வந்து க்ளோஸ் ஆயிடுவோம். ஸோ குண்டை ஊசி வளைவு. ஸோ நம்ம கோபுரோவில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸோ பேட்டரி நம்மகிட்ட தான் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்குது. ஸோ அதில் போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம அப்படியே ரைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கோபுரோக்கு வந்து புது பேட்டரி மாற்றியாச்சு. ஓகே இப்போ நம்ம ரைடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு பெரிய டீப் வேலி இருக்குது. ஒரு போல் ஒன்று இருந்துச்சு கிட்டத்தட்ட அதில் ஏதோ 1000 feet சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோ பண்ணுறேன் உங்களுக்கு. அங்கே போயிட்டு இப்போ தான் ஒரு வியூ பாயிண்டில் நின்றோம். ஸோ அப்போ தான் கோபுரோ ஃபுல் டெட்டு. பார்ப்போம் இன்னும் நமக்கு வந்து 20 kilometers இருக்குது வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். செம்ம வாட்டர் ஃபால்ஸு, செம்ம ஹைட்டில் வேறு தண்ணி வேறு விழுந்துட்டுருக்கோம். பட் ஆனால் கீழே போகிறது வந்து ரிஸ்க்கு. பார்ப்போம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம் கீழே போக. பட் வந்து நம்ம கூட வந்தவங்களும் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஷூட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. பட் இந்த டைம் வந்து கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிற ரோட்டில் வந்து நாங்களும் வளைஞ்சு வளைஞ்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்மளை இந்த நாலு கால் நண்பன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல. எங்கே இருந்தால் ஓடி வர அப்பலன்னு தெரியல, ஓடி வந்து நமக்கு அடிபட்டு விட்டு கிளம்பிடுறப்பில். என் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கொடைக்கானலுக்கு இந்த ரூட்டில் நம்ம இறங்கலாம் ஏறலாம். ஸோ செம்ம ரூட் இதெல்லாம் பட் நிறைய பேருக்கு தெரியல. பட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரூட்டில் வந்து நீங்கள் வரலாம். செம்ம ரூட் இது.
சூப்பரான ரோட். சூப்பர்னு சொல்கிறக்குள்ளே எண்டுக்காடு போட்டுருவாங்க போல். நல்லா அருமையான கிளைமேட் இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ மங்களம் கொம்பு. இன்னும் நமக்கு வந்து 13 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வீட்டில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் நிறைய தடவை வந்திருக்கேன், பட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தது கிடையாது. பட் சும்மா எனக்கு ஏதாவது ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தா, ஃபீலிங்காக இருந்தா, ரொம்ப ஹர்ட் ஆகிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து வந்துருவேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஏன்னா லைஃப்பில் வந்து நம்ம என்றைக்கு இதெல்லாம் பார்க்க போகிறோனே தெரியாது, நமக்கு நாளைக்கு இருப்போமாங்கிறதே தெரியாது. தூங்கி எழுந்திரிச்சா நாளைக்கு காலைல நம்ம இருப்போமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்கான விஷயம். இருக்கிறப்ப சந்தோஷமாக ஜாலியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தேங்க. என்னோடய மைண்ட் செட் வந்து அதுதான். ஸோ சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கல அது மேட்ரு இல்லை, உனக்கு பிடிச்சது பண்ணு, ஜாலியாக இரு, அவ்வளோதான். யார் என்ன சொன்னால் என்ன, உன் வாழ்க்கை நீ தானே வாழ போகிற, வேறு யார் வாழ போகிறா? கடைசியில் நம்ம சாகிறப்போ என்னடா நம்ம வாழ்க்கை வந்து நம்ம வாழாமல் வேறு யாரோ டிசைன் பண்ண மாதிரி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு, இருக்கிறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாமே, கரெக்டு தானே? அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபேமிலியோட சொல்லலை. ஸோ ஃபேமிலிக்கு உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கிட்ட புரிய வைங்க உங்களோட இது என்னன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ரைட் பண்ணுறதுக்கு ஆசையில் இருக்கீங்க, பட் வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா ஒரு சில சமயம் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட்டும் வரும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அப்படி புரிய வைக்கிறப்ப தான் நம்மள்கிட்ட அந்த திறமையே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே உங்கள் லைஃப்பில் போட்டுருவாங்க. அவங்களோட பாத்வே சரி ஓகே இவன் நல்லா பண்ணுறான், எதுவும் இது இல்லை, ஸோ சரியாக போயிட்டுருக்கான், அவனோட ரூட்டில் அவன் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க அவங்க. ஸோ அப்போயே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த நம்பிக்கை ஒரு தடவை தான் வரும், பட் அதை உடைக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தலைவர் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹில்ஸில் சைக்கிளிங் வேறு லெவல் பண்ணுறாருப்பா. இவரை பார்த்தா எனக்கு இந்த பேக் பேக் தமிழா ஞாபகம் தான் வருது. ஒரு வேளை அவராக தான் இருக்குமோ இல்லை, நான் வேற பேசிக்கிட்டே பின்னாடி நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸை வேற நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் லேட்டாக ஸ்லோ பண்ணுவோம், வராங்களான்னு பார்ப்போம். ஆ ஓகே வந்துட்டாங்க. இன்னும் நமக்கு வந்து 9 கிலோமீட்டர் இருக்குது புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. நான் வேற ஏதோ வள பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதெல்லாம் கட் பண்ண போகிறேனே தெரில எனக்கு. நீங்க வந்ததுங்களா? ஆ ஓகே ப்ரோ, அனுப்பிச்சு வரேன். உங்க நம்பர் சொல்லுங்க, இன்னும் வாங்க அனுப்பி பாடலாம். அது வேற குரூப், வேற குரூப். எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க சென்னை. சென்னையில இருந்து சைக்கிள் வரீங்களா? சென்னையில இருந்து வரல, திண்டுக்கல்ல இருந்து. ஆ வரும்போது பழனி வந்துட்டு அந்த ரூட் வந்து. ஓகே ஓகே. ஆ இப்போ போகும்போது திரும்பி சிங்கப்பாதியில் போயிட்டு. சி ஓகே ப்ரோ, இந்த சைடு ரூட் செம்மையாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஆனந்தம். ஆ ஆனந்தம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பயங்கரமாக ஆஃப் ரோடிங் வேறு. பட்ஜெட் பைக்கர். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து இருக்கோம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ நண்பர்கள் ரைடில் அமையிறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான், ஏதாவது ரைட் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது ரைடில் இருக்க ஒரு மகத்தான ஒரு விஷயம் அது. சூப்பராக அப்படியே அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆ என் பேர் பாபு, மெக்கானிக்கல். என் பேர் வந்து பாபு, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், வேலை இல்லை, சும்மா ஜாலியாக சுற்றிட்டு. சார் வந்து வேலையில் பட்டதாரு, வேலையில் விஐபி.
ஏன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகிறப்ப தான் சமாளி கொடைக்கானல்லேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தோம். வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அப்புறம் திண்டுக்கல் போகிறீங்களா, நான் புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கிட்டத்தட்ட மூணு பேர் நம்ம ஜாயின் ஆகிருக்கோம் இங்கே. பட் எங்கள் கூட ரயிலில் வந்த கிட்டத்தட்ட 80 பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்த. ஆமாம் காணாமல் போயிட்டாங்க, நாங்கள் வந்து சேஃப் பண்ணி வந்துட்டோம். செம்ம லொக்கேஷன் இது. நான் அப்படியே இன்ட்ரோ. ஹாய், கோபி, திண்டுக்கல்ல தான் நேட்டிவ், ஒர்க் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மூலயமா அரண்மனம் நான் மூலயமா வந்தோம். தலைவர் இங்கே வந்து பார்த்துருக்கோம் முறைய. ஹாய், நான் வந்து முத்துகிருஷ்ணன், திண்டுக்கல் தான், எஸ்எஸ்எம் காலேஜில் பி ஆட்டோமொபைல் படிக்கிறேன். ப்ரோவோட சப்ஸ்கிரைபர், அதனால் கேட்டார், சரி அப்படியே வந்தாச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். தென் அப்படியே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு ரொம்ப டேமேஜாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் ஒரு தண்ணி இருக்கும், செம்மையாக இருக்குங்க. அது தண்ணி தண்ணி போகிறது. இங்கே பின்னாடி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஃபால்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த ஃபால்ஸோட நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் செம்ம என்ஜாய்மெண்ட்டை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ திரும்பி அகைன் ஆஃப் ரோடிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்காக வந்துட்டோம். ஸோ இப்போ தான் கடையில் சாப்பிட்டோம், கிட்டத்தட்ட மணி 6:30 ஆயிடுச்சு. ஸோ அண்ணா எப்படி இருந்துச்சு ரைடு? செம்மையாக இருந்துச்சு. சாதாரண ட்ரிப்பு மாதிரி முடியுமோன்னு பார்த்தா கடைசியில் ஒரு நல்ல பிளேஸ் காமிச்சிட்டிங்க. நல்ல செம்ம லெவலில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து செம்ம. ஓகேண்ணா, இன்னொரு டைம் என்ஜாய் கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா. மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணலாம். என்ன ப்ரோ
ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃப்ரைடே கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. நம்ம முத்து வாங்க, ரொம்பவே நீங்க தான் வீடியோல பேசவே இல்ல, சைலண்டா இருந்தீங்க. சரி, எப்படியோ எப்படியோ பதட்டமா இருக்கு, பதட்டமா இருக்கு நினைச்சோம். வாங்க பொங்கல் முடிச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு, நம்ம ரைடு சேர்ந்து பண்ணலாம் பிப்ரவரிக்கு அப்புறம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க என் நம்பருக்குலாம் கால் பண்ணுங்க, பேசுவோம் பண்ணலாம். ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து நம்ம இதோட இந்த எண்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் நம்ம சேனல் பூசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கட்டணத்தை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் மீண்டும் ஒரு புதிய ரைடு வீடியோ சந்திக்கலாம், அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களது பட்ஜெட் பைக்கர்.